ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோவிட் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைரஸ்னால வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ பேர் வந்து ஃபேமிலியை இழந்து கஷ்டப்படுறாங்க. அம்மாவை இழந்து, அப்பாவை இழந்து, ஒய்ஃபை இழந்து, கணவனை இழந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேலை இல்லாமையும் வந்து இந்த கோவிட் வைரஸ்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கோவிட் வைரஸ்லேருந்து நம்ம முதல்ல காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய உயிரை தான். ஏன்னா ஒரு உயிர் போச்சுன்னா நம்மளால வந்து திரும்ப அதை கொண்டு வர முடியாது. இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து தடுப்பூசி தான். நிறைய பேர் வந்து தடுப்பூசினால வந்து பயப்படுறாங்க தடுப்பூசி போடுறதுக்காக. எங்களுக்குமே வந்து இந்த பயம் வந்து இருந்துச்சு, தடுப்பூசி போடுறதுனால நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இல்லை நம்ம வந்து இறந்துருவோம் அப்படின்ற பயம் வந்து எங்களுக்குமே வந்து இருந்துச்சு. பட் வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை தடுப்பூசினால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டா உங்க ஃபுல் பாடி செக் பண்ணிட்டு போடலாம் நீங்க ஊசி. அப்ப தடுப்பூசி போட்டவங்களுக்கா வந்து நோய் வராதா அப்படின்னா நிச்சயமா இல்ல. தடுப்பூசி போட்டவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்படி இருந்தாலுமே வந்து உயிர் போற அளவுக்கு அந்த தொற்று வந்து அதிகமா அவங்கள பாதிக்காது. இப்போ வந்து நிறைய பேர் தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமப்புறத்தங்களை கூட தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து சில பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் நமக்கு வந்து நோய் வரும், ஏன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஜெக்ஷன் பண்ணலன்னா என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவிட் ஊசி போட்டாலுமே நிறைய பேர் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகிறதுனால பயப்படுறாங்க. சந்தேகமாக இருக்குது, இது ஒரிஜினல் மருந்தா, இல்லைன்னா நம்ம சும்மா வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்றது என்ன வந்து நிறைய பேரோட மனசில் இருக்குது. அதெல்லாம் இல்லை, உண்மையான மருந்து தான் அவங்க வந்து செலுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ மருந்து போடலன்னா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ மருந்து போட்டவங்களும் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஆளானாலும் அவங்க வந்து ஒரு மடங்கு பாதிக்கப்படுறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடாதவங்க வந்து மூன்று மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நம்மளோட உடலுக்கு உறுப்புகள்லாம் வந்து செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் வந்து நோயை வந்து முற்றிலுமாக தடுக்காது, இருந்தாலுமே வந்து நோயோட பாதிப்பை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து யாரெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடலையே கண்டிப்பாக எல்லாருமே வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ நிறைய வந்து ஹோட்டலுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர்கிட்டே கூட சொல்கிறாங்க, நம்ம ஒன் இயர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்காம நம்ம வந்து லாக்டவுன்லேயே வீட்டுக்குள்ளேயே தான் வந்து அடைஞ்சு கிடந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து லாக்டவுன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரிலீஃபாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பக்கத்து ஹோட்டல்லையோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து நம்ம வந்து போயிட்டு வரோம். அப்படி போயிட்டு வரும்போது இன்ஃபெக்ஷன் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து சேஃப்டி தான் அது. இப்போ யாரெல்லாம் யார் வீட்டிலலாம் வந்து சின்ன குழந்தைங்க இல்லை வந்து வயசானவங்க பிபி சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது வந்து கண்டிப்பாக மஸ்ட். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். சில பேருக்கு வந்து ஏஜ் சின்னதாக இருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து பிபி சுகர்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கூட கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் இவங்க ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு தான். வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேலைக்கு போனால் தான் நம்ம அடிப்படை தேவைகளை நம்மளால் வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ரொம்ப ரிச் பீப்புள்ஸ்லாம் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க, சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்னும்பொழுது நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்கலாம் வந்து கன்ஃபார்மாக வேலைக்கு போகணுன்ற ஒரு அவசியத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்க, கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல போகணும் அப்படின்னும்பொழுது நாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியில் போகிறது நமக்கு சேஃப் தான். இன்ஜெக்ஷன் போடாமல் வெளியில் போனோன்னா நம்மளுக்கு வந்து தொற்றில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்களோ நிச்சயமாக வீட்டில் சின்னவங்க இருக்காங்களோ பெரியவங்க இருக்காங்களோ இல்லை நீங்கள் பேச்சுலராக தான் நீங்கள் தனியாக தான் இருக்க அப்படின்ற போதும் கூட நிச்சயமாக வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் எந்த பொருளுமே தொடாத ஃபஸ்ட்டு உங்களோட கையில் நல்லா கழுவுங்க, சோப்பு போட்டு நல்லா கழுவுங்க. அடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வரீங்க, காய்கறி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிருந்து எடுத்து வச்சுக்கலாம் மளிகை பொருள்களை. காய்கறிகளை வந்து நீங்கள் உப்பு போட்டு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு காயை வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நோய் கிருமி தொற்று வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலுமே நீங்கள் வந்து சேஃபாக இருங்க. ஏன்னா நம்ம சேஃபாக இருக்கணும். எத்தனை பேர் சேஃப்டியாக வராங்க வெளியில், நிறைய பேர் வந்து மாஸ்க் போடாமல் தான் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்கெல்லாம் கை கழுவுவாங்களா இல்லை என்ன சேஃப்டியாக இருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சேஃப்டியாக இருந்துக்கணும் எப்போவுமே.
முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருக்க. ஏன்னா அவங்க சேஃபா சமைச்சாலுமே நிறைய பேர் வந்து கடைக்கு வந்து போறாங்க, அவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க நம்மளால சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்லயே சேஃப்டியா இருங்க. ரொம்ப தேவை, ரொம்ப அவசரம், கட்டாயத்தின் பேர்ல போய் ஆகணும் அப்படின்ற விசேஷங்களுக்கு மட்டுமே வந்து போயிட்டு வாங்க. அதிகமா நாம செய்யற தப்பு என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்பொழுது மாஸ்க் போடாம பேசுறதுதான். நம்மளோட தாட் என்னன்னா, இவங்க எங்க போயிருக்க போறாங்க, வீட்டுல தானே இருக்க போறாங்க, அதே மாதிரி அவங்களோட தாட்டும் அதுதான், வீட்டுல தானே இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு தாட் தான். ஆனா வந்து பாருங்க, டாக்டர் சொல்ற ரீசன்ஸே வந்து அதிகமா பரவுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலதான் பரவுதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாருங்க, அவங்க வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுக்குமே வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கலாம். நம்மளோட தாட்டு வந்து இதுதான், சரி இவங்களும் எங்க போயிருக்க போறாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் தானே, அவங்களும் வீட்டு தானே இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு தாட் தான். அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் லிங்க் ப்ராப்ளம்னாலலாம் வந்து அதிகமா வந்து வைரஸ் பரவப்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க பக்கத்து வீட்டுல பேசினாலுமே கூட வந்து மாஸ்க் போட்டுட்டு பேசுங்க. மாஸ்க் போட்டு பேசுறதுனால உங்களால வந்து இந்த வைரஸ்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும் நிச்சயமா உங்களால. ஸோ எங்க போனாலுமே வந்து மாஸ்க் போட்டு போங்க. பக்கத்துலயே இருக்க ஒரு சின்ன கடைக்கு போறீங்க, இல்ல வாக்கிங் போறீங்க அப்படின்னும் பொழுது கூட மாஸ்க் போட்டு போங்க. எந்த கடைக்கு போனாலுமே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, மற்றவங்களை தொடாம பாத்துக்கோங்க. வெளியில போயிட்டு வரீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க, நல்லா குளிங்க. இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக தான், நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வாஷபிள் மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு பதிலாக யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. மாஸ்கை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இயர் லூப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயர் லூப்ஸை வந்து மாஸ்கை நல்லா விராப் பண்ணி கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த மாஸ்க் யூஸ் பண்ண மாஸ்கை ஒரு பேப்பர் பேக்லயோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லயோ மடிச்சு அதை வந்து டஸ்ட்பின் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கையில வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. வெளியில போறீங்க அப்படின்னும் பொழுது சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு போங்க. நம்மளை வந்து நம்ம தான் சேஃபா பாத்துக்கணும், மத்தவங்க வந்து ஜஸ்ட் நமக்கு அட்வைஸ் மட்டும் தான் வந்து கொடுக்க முடியும். நாம தான் வந்து நம்மளோட சேஃப்டியை வந்து பாத்துக்கணும். ஸோ என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நிச்சயமா நம்புறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.